أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إِنَّ اللَّهَ مَعَنَا فَأَنزَلَ اللَّهُ سَكِينَتَهُ عَلَيْهِ وَأَيَّدَهُ بِجُنُودٍ لَّمْ تَرَوْهَا وَجَعَلَ كَلِمَةَ الَّذِينَ كَفَرُوا السُّفْلَى وَكَلِمَةُ اللَّهِ هِيَ الْعُلْيَا وَاللَّهُ عَزِيزٌ حَكِيمٌ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் ஒப்பற்ற தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்க்கையிலே வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், நபி தோழர்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், உலகத்தில் வாழுகின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீதும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காகவும் லட்சியத்திற்காகவும் படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் அடைந்து வெற்றி அடையக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டுமென மீண்டும் பிரார்த்தித்தவனாக, நாம் எதை சொல்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ அவைகளில் நல்லதை எடுத்து உள்வாங்கி வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டுமென வேண்டுகோளாக விடுத்து, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புக்கு வருகிறேன். இன்றைக்கு தலைப்பு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹு நமக்கு போதுமானவன், அனைத்து பொறுப்புகளுக்கும் அவனே
காரணக்காரியனாக இருக்கிறான். அனைத்து பொறுப்புகளும் அவனிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது காலத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உலக அளவிலே முஸ்லிம்கள் உலகமெங்கிலும் பரவி வாழ்ந்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கு அவ்வப்போது எதிரிகளால் பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாட்டிலே இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அச்சுறுத்தலும் துன்புறுத்தலும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நாமெல்லாம் அல்லாஹுவை நம்பி இருப்பதின் காரணம்தான். ஒரே ஒரு காரணம்தான், அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம், அல்லாஹுவை வழிபடுகிறோம். நான் பின்பற்றுகின்ற மார்க்கம் அல்லாஹுவால் தரப்பட்டவை என்ற ஒன்றை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அதனால் அல்லாஹு நமக்கு இந்த உலகத்திலே தருகின்ற அத்தனை சோதனைகளும் அத்தனை இடையூறுகளும் அவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா எதற்காக தருகின்றான் என்று சொன்னால், நம்மை சோதித்து பார்ப்பதற்காக. நாம் இந்த சோதனையிலே வெற்றி அடைந்து எந்த கொள்கையிலே நாம் பிடிப்பாக உறுதியாக இருக்கிறோமோ, அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோமா, நாம் ஸ்திரமாக இருக்கிறோமா என்று சோதித்து பார்த்து அதிலே நாம் வெற்றியடைந்து விட்டால் அல்லாஹு ஜல்ல சுபஹானு தஆலா மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய பரிசு அல்லாஹு தஆலா நமக்கு தர காத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் தானாக கிடைக்கின்ற பொழுது அதற்கு அவ்வளவு மதிப்பிருப்பதில்லை, அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுப்பதில்லை. பணமாக இருந்தாலும் சரி, பிற பொருளாக இருந்தாலும் சரி, உழைத்து சம்பாதிக்கின்ற பணத்துக்கு நாம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்போம். காரணம், நாம் உழைத்திருக்கிறோம், அந்த பணத்தை பெறுவதற்காக பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம், இது சும்மா வந்ததில்லை என்று நினைத்து நாம் செலவழிக்கின்ற ஒவ்வொரு காசுக்குமே யோசித்து யோசித்து செலவழிப்போம். அதே நேரத்தில் ஒரு பொருள், ஒரு பணம் நமக்கு அனாமத்தாக இலவசமாக கிடைக்கிறது என்று சொன்னால், உழைப்பில்லாமல் வருகிறது என்று சொன்னால், அந்த பணத்துக்கும் அந்த பொருளுக்கும் அவ்வளவாக நம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அந்த பணம் எப்படி வந்ததோ அப்படியே சென்றுவிடும். அதுபோல தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை சாதாரணமாக நமக்கு தரவில்லை. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகப்பெரிய இன்னலுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலுமே அவர்கள் இது போன்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அந்த ஈமான் தாரிகள், அல்லாஹுவை நம்பியவர்கள் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்ததன் காரணமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே பலமான ஈமானை ஏற்படுத்தினான். அந்த மக்கள் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாலும் அந்த மக்கள் தான் கொண்ட கொள்கையிலிருந்து அணுவளவு கூட பிசகாமல் உறுதியாக இருந்து கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி நமக்கு என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் மட்டும்தான் நபியாக இருந்தார்கள், அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள். சிறு பிராயத்திலேயே அல்லாஹு கொடுத்திருந்த அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே துணிந்து துணிச்சலோடு சொன்னார்கள். விளைவு என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்களை இந்த கொள்கையை சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்களை கண்டித்து பார்த்தார்கள், உபதேசம் செய்து பார்த்தார்கள். அவர்களை என்ன செய்தார்கள்,
இதெல்லாம் செய்து பார்த்தும் அவர்கள் தான் கொள்கையில் இருந்து அவர்கள் நழுவுவதாக தெரியவில்லை, தான் ஏற்ற கொள்கையிலிருந்து அவர்கள் விடுவதாக தெரியவில்லை. ஆகவே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் என்ன செய்தார்கள், தூக்கி போட்டார்கள். நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுகின்ற பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ யாருமே அவர்களுக்கு முன் வரவில்லை. காரணம், அவர்கள் மட்டும்தான் அந்த கொள்கையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் யாரை முழுமையாக நம்பினார்கள்? அல்லாஹுவை நம்பினார்கள். காரணம், அல்லாஹுதான் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான், அவன்தான் நமக்கு ஆகாரங்களை தருகிறான், அவன்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன்தான் தன்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்றவர்கள் முழுமையாக நம்பினார்கள். அந்த அல்லாஹு நம்மை இன்பத்திலும் துன்பத்திலும் நமக்கு துணையாக இருக்கிறான். ஆகவே நாம் இப்பொழுது துன்பத்திலே இருக்கிறோம், இந்த மக்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், வேதனையை தருகிறார்கள், இந்த நேரத்திலே நாம் அல்லாஹுவை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள், முழுமையாக என்ன செய்தார்கள், அல்லாஹுவை நம்பினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ஆகிரு கவுல் இப்ராஹிம ஹீன உல்கிய ஃபின்னாரி ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்படுகின்ற பொழுது அவர்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்புகளை ஒப்படைப்பதுக்கு அவன்தான் தகுதியானவன், என்னுடைய பொறுப்புகள் என்னுடைய எனக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அவனிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா எனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற தீங்கில் நம்மை காப்பாற்றுவான் என்று உறுதியாக நம்பினார்கள். அந்த உறுதி அவர்களுக்கு வீண் போகவில்லை. எந்த மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு அரசனின் கீழ் சிரிந்து கொண்டு அந்த இப்ராஹிம் நபிக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நெருப்பை மூட்டினார்களோ அதே நெருப்பை அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா சோலைவனமாக மாற்றி காட்டினான். பொதுவாக நெருப்புக்கு இருக்கின்ற யதார்த்த தன்மை என்ன, அது சுடுவதுதான் அந்த நெருப்புக்குரிய தன்மை. ஆனால் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான், நெருப்பே நீ இந்த இப்ராஹிமுக்கு குளிரூட்டக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்துவாயாக, சோலைவனமாக குளிரூட்டப்பட்ட ஒரு நிலையாக நீ மாறிவிடு என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பிலே போடப்படுகின்ற பொழுது அந்த நெருப்புக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். அந்த கட்டளையை அந்த நெருப்பு ஏற்று இப்ராஹிம் நபிக்கு அது குளிரூட்டப்பட்ட ஒரு நிலையாக மாறியது என்று சொன்னால் இது எதனால் ஏற்பட்டது, அவர்கள் அல்லாஹுவை முழுமையாக நம்பினார்கள். எந்த அல்லாஹ்வுடைய கொள்கை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்களோ அந்த மக்கள் தன்னை துன்புறுத்த நினைத்தாலும் உங்களை நான் சார்ந்திருக்கவில்லை, உங்களை நம்பி நான் இந்த உலகத்தில் வாழவில்லை, உங்களுக்கு பயந்து நான் என்னுடைய கொள்கை விட்டு விடுவதில்லை, எந்த அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறானோ எந்த அல்லாஹ் எனக்கு இந்த கொள்கையை தந்திருக்கிறானோ அந்த அல்லாஹுவை மட்டுமே நான் நினைத்திருக்கிறேன் எண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அந்த கொள்கை உறுதிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியது. அப்போ இந்த வரலாற்று உண்மை நமக்கு எதை சொல்கிறது, இந்த உலகத்திலே நமக்கு என்ன இடையூறு ஏற்பட்டாலும் என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அல்லாஹ் நம்மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இந்த இன்பம் இந்த துன்பம் எதுவாக இருந்தாலும் உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதில்லை, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய ஒன்றுதான். இன்றைக்கு துன்பத்தோடு இருக்கிறவன் நாளைக்கு துன்பத்தோடு இருப்பதில்லை, மாறி மாறி வரக்கூடிய அந்த நிலைமையிலே இன்பம் வந்தாலும் அல்லாஹுவை நம்பி இருக்க வேண்டும், துன்பம் வந்தாலும் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும். இன்பத்தில் இன்பம் ஏற்பட்டுவிட்டது என்பதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, தாண்டவமாடி தாண்டோண்டித்தனமாக நடந்துவிடக்கூடாது. அதுபோல துன்பம் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டதே, அல்லாஹுக்கு நாம் என்ன குறை வைத்தோம், அல்லாஹுவை தொழுகிறோம், அவனுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துகிறோம், அல்லாஹுவை நம்பி இருக்கிறோமே, எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வேதனையை ஒரு சோதனையை தந்து விட்டானே என்று சொல்லி தான் ஏற்றிருக்கின்ற கொள்கையிலிருந்து ஒருபோதும் விடுபட்டு போய்விடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே தான் செய்தார்கள். எந்த அல்லாஹுவை சார்ந்திருந்தார்களோ
அதை அல்லாஹு இப்படிப்பட்ட நிலைமையை கொடுக்கின்ற பொழுது கூட, இறைவா நீனே போதுமானவனாக இருக்கிறாய், எனக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் அதை அகற்றக்கூடிய மகத்தான சக்தி உனக்கு மட்டுமே இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றினான். இதுதான் இந்த வரலாற்றில் நமக்கு கிடைக்கின்ற பாடமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வரலாற்றுச் செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுது அதை வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். ஜக்கரியா நபி என்ன செய்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கின்ற அந்த குழந்தை இடத்திலே செல்கிறார்கள். அந்த குழந்தை இடத்திலே உணவு பதார்த்தங்களை பார்க்கிறார்கள், விதவிதமான பழ வகைகளை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம், நாம் இதை கொடுக்கவில்லையே இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு இந்த பழங்கள், இந்த பழ வர்க்கங்கள், இந்த உணவுகள் எப்படி கிடைத்தன என்று அவர்கள் யோசனை செய்துவிட்டு என்ன செய்கிறார்கள், அந்த குழந்தையை பார்த்தே கேட்கிறார்கள், யா மரியமு அன்னாலக்கி ஹாதா, மரியமே இவைகள் உனக்கு எங்கிருந்து கிடைத்தன, உனக்கு யார் தந்தா, நான் உனக்கு தரவில்லையே, அப்படி இருக்கையில் இந்த பழங்கள் எல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்தன என்று கேட்டவுடனே அந்த குழந்தை என்ன சொல்கிறது, காலத்து ஹுவமினிந்தில்லா, இது எல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்தது. அப்போ அந்த குழந்தை யாரை நம்பியிருந்தது, அல்லாஹுவை நம்பியிருந்தது. அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டதின் காரணமாக யாருமே கொடுக்காமல் இருந்த போதும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு என்ன செய்தான், அதை ஏற்படுத்தி கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை சொல்கிறது, இன்னல்லாஹ யர்சுக்கு மையஷா பி கைரி ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான், கணக்கின்றி கொடுப்பான். அல்லாஹுவை நாம் முழுமையாக நம்பிவிட்டோமா, அந்த நம்பிக்கையிலே நாம் என்ன செய்யக்கூடாது, தளர்வை ஏற்படுத்திவிடக்கூடாது. வியாபாரம் செய்கிறோம், வர்த்தகம் செய்கிறோம், இன்ன பிற வேலைகளில் ஈடுபடுகிறோம், ஈடுபடுகின்ற பொழுது சில தடங்கல்கள் ஏற்படலாம், சில தாழ்வு நிலைகள் ஏற்படலாம், நமக்கோ இப்படி ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி மனம் தளர்ந்து விடக்கூடாது, மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது. எந்த அல்லாஹ் நமக்கு இதை தந்தானோ அதை அல்லாஹ் தான் இதை நம்மை விட்டு எடுத்திருக்கிறான். எந்த அல்லாஹ் நமக்கு இந்த நிலையிலே உயர்வை தந்தானோ அதே அல்லாஹ் தான் அந்த உயர்விலிருந்து சற்று தாழ் நிலையை தந்திருக்கிறான். இதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், இதற்காக நான் கவலை விட மாட்டேன், அல்லாஹ்விடத்திலே பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன், அவனே எனக்கு போதுமானவன் எவன் என்று எவன் சொல்கிறானோ அவன்தான் உண்மையான மூமினாக இருக்க முடியும், அவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் என்கின்ற அந்த வரலாற்று செய்தி நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அந்த குழந்தை பருவத்திலேயே முழுமையாக நம்பினார்கள், அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், யாரும் கொடுக்காமலேயே அவனை உணவை கொடுத்தான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் கணக்கின்றி கொடுப்பவன், அவன் கொடுக்கின்ற அந்த உணவுக்கும் அவன் கொடுக்கின்ற அந்த ரிஸ்க்குக்கும் அவன் கொடுக்கின்ற அந்த பொருளுக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது, எந்த விதமான கணக்கும் இருக்காது. அவன் தானாடியவர்களுக்கு என்ன செய்வான், அள்ளி அள்ளி கொடுப்பான். அதே அல்லாஹு நமக்கு சோதனையை தந்தால், இது அல்லாஹ் தருகின்ற சோதனை, இதிலிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது, பொறுமை இழந்து போய்விடக்கூடாது, பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமைக்கு நிச்சயமாக அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான் என்கின்ற செய்தி இந்த வரலாற்றிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், பாடமாக பெறுகிறோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே 10 ஆண்டுக்கும் மேலாக என்ன செய்கிறார்கள், ஏகத்துவ குலை எடுத்து சொல்கிறார்கள். 1-2 ஆண்டல்ல 10 ஆண்டுகளுக்கும் மேலாக, அந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்காவிலே அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ கொள்கையை போதிக்கின்ற பொழுது அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகள் சொல்லி மாளாது அந்த அளவுக்கு அதிகமான சோதனைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உட்படுத்தப்பட்டார்கள்.
எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருவனையே முழுமையாக நம்பினார்கள். இவர்கள் நம்மை துன்புறுத்துகிறார்களே, நாம் ஏற்ற கொள்கையிலிருந்து சற்று இறங்கி இந்த மக்களோடு சற்று அனுசரித்து போவோம், இந்த மக்களோடு சற்று ஒத்து போவோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முன்வரவில்லை. எந்த அளவுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவருடைய உள்ளம், அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமான் வலு பெற்றது. கடைசியாக அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க தன்னுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு மக்காவிலிருந்து மதினாவுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வர பயணம் புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற வேளையிலே எதிரிகளுக்கு இந்த செய்தி தெரிந்து அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை துரத்தி பிடித்து எப்படியாவது சோழி முடித்து விட வேண்டும், இந்த முகமதை காலி செய்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவர்களும் துரத்துகிறார்கள். அவர்கள் எந்த பாதையிலே செல்கிறார்களோ அதே பாதையை பின்தொடர்ந்து செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சார்கள், அந்த குகையிலே அல்லாஹ்வுடைய தூதரும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் தஞ்சம் புகுந்து அங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே எதிரிகள் பக்கத்திலே வந்துவிட்டார்கள். அவர்கள் எட்டி பார்த்தால் போதும், அவர்கள் நடக்கின்ற அந்த காலடி ஓசை இருவருக்கும் கேட்கின்றன. அந்த நேரத்தில் எட்டி பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை பிடித்துவிட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கே யாரும் இல்லை. மிகப்பெரிய கவலை ஏற்படுகிறது யாருக்கு? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கு ஏற்படுகிறது. தன்னை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, தன்னுடைய தோழர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, எதிரிகள் அவர்களை பிடித்து விடுவார்களோ என்று என்ன செய்கிறார்கள்? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் செய்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அந்த வரலாற்று உண்மையை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு என்ன செய்கிறான், சூரத்து தௌபாவிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இல்லா தன்சுரூஹு, நீங்கள் அவருக்கு உதவி செய்யாவிட்டாலும், ஃபக்கத் நஸ்ரஹுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். எப்பொழுது இது அஹ்ரஜுல்லதீன கஃபரு சானிய ஸ்னைனி, அந்த இருவரில் ஒருவரை அந்த மக்கள் அந்த மக்காவிலிருந்து வெளியேற்றிய பொழுது அவர்கள் இருவருமே இதுகுமா ஃபில் ஹாரி, அந்த குகையில் இருக்கின்ற பொழுது இது யகூலுலி சாஹிபிஹி, அந்த இருவரில் ஒருவர் தன்னுடைய தோழருக்கு சொல்கிறார், லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, தோழரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை என்று பாருங்கள், எவ்வளவு துணிச்சலான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதரும் அபுபக்கரும் தான் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த இடத்துல யாரும் இல்லை. எதிரிகள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே சூழ்ந்து விட்டார்கள். எட்டி பார்ப்பது மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் எதிரினுடைய காலடி ஓசையை கேட்டவுடனே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை எதிரிகள் நம் பக்கத்திலே வந்து விட்டார்கள், இப்பொழுது நமக்கு உதவி யார் செய்வார் என்கின்ற தோரணையோடு கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் துணிந்து சொன்னார்கள், உடனடியாக சொன்னார்கள், எதை பற்றி யோசிக்கவில்லை, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அந்த அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா யதார்த்தமாக நிலை நிரூபித்து காட்டினான். எதிரிகள் பக்கத்தில் வந்த பிறகும் கூட அவர்களை காண முடியவில்லை. கடைசியில் இந்த இடத்துல இல்லை என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அப்படியே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அல்லாஹு தஆலா அடுத்தபடி அதிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய அமைதியை அவர்கள் மீது என்ன செய்ய ஏற்படுத்தினான், நீங்கள் பார்க்காத படையை கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்தான், அவர்களுக்கு உதவி செய்தான். அவருடைய கண்களுக்கு அவர்கள் தெரியவில்லை. அப்படி தெரியாத ஒரு படையை கொண்டு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். அது மட்டுமல்லாமல் வஜால கலிமத்தல்லதீன கஃபரு சுஃபுலா, எதிரியுடைய கொள்கை அது தாழ் நிலையிலே ஆக்கினான். எதிரியுடைய கொள்கை இருக்கிறதே, அவருடைய வார்த்தை இருக்கிறதே, அதை தாழ்நிலையில் ஆக்கினான்.
அல்லாஹ்வுடைய கொள்கை, அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதான் உயர்ந்ததனை ஆக்கினான். அல்லாஹு மிகைத்தவன், அவன் ஞானமிக்கவன். அல்லாஹு ஜல்ல சுபானு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கொள்கையை மக்களுக்கு சொன்னார்களோ, எந்த கொள்கையை மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்களோ, அந்த கொள்கையிலே மறைவிலும் வெளியிலும் உண்மையாக இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை போன்றல்ல. இன்றைக்கு உலகத்தில் எத்தனை அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், மக்களுக்கு ஒரு முகத்தை காட்டுவார்கள், அவர்களுக்கு உள்ளால் இன்னொரு முகம் இருக்கும். அந்த முகம் கர்ண கொடூரமான முகமாக இருக்கும். அந்த முகத்தை அவர்கள் வெளிக்காட்டினால் எந்த மக்களும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு கடின கொரூணமான ஒரு முகமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அல்லாஹ்வை நம்பினார்களோ, அதே அல்லாஹ்வை மறைவில் நம்பினார்கள், வெளியில் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு என்ன செய்து மகத்தான வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்காத சோதனை இந்த உலகத்திலே உண்டா? அத்தனை சோதனைகளுக்கும் யாரை பொறுப்பு சாட்டினார்கள்? அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹ் நமக்கு இருக்கிறான், அவன் நம்மோடு இருக்கிறான், அவன் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த ஒற்ற கொள்கை உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. அந்த ஆழமான பதிவு அவர்களுக்கு என்ன செய்தது? பயனையே தந்தன, மிகப்பெரிய நிறைவை தந்தன என்பதை இந்த வரலாற்று செய்தி என்ன செய்கிறது? நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நபிகள் நாயகத்தை பற்றி என்ன செய்கிறான்? இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், லக்கது ஜாக்கு ரசூலுன் மின் அன்புசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு இறை தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அந்த இறை தூதர் அஜீசுன்மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். நாம் சிரமப்படுறது அவங்களுக்கு என்ன செய்யாதான், சந்தோஷம் அளிக்காதான், கவலைப்படுவாங்களா? நம்முடைய உம்மத்து கவலையில் என்ன சிரமப்படுறாங்களே, நம்முடைய உம்மத்துக்கு இவ்வளோ பெரிய சிரமம் இருக்கிறதே, இவ்வளோ பெரிய சோதனை இருக்கிறதே என்று யார் கவலைப்படுவார்? யாருக்கு பாரமாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாரமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அழைக்கும் பில் மூமினீன, மூமிங்கள் மீது என்ன செய்வார்கள்? மிகப்பெரிய கருணையுடையவர்களாக இருப்பார்கள், கருணை உடையவர்களாக இருப்பார்கள், அக்கறை இருக்கும் அவர்களுக்கு. இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை போன்று தொண்டர்கள் எவ்வளோ அடிபட்டாலும் சரி, எவ்வளோ ரத்தம் சிந்தினாலும் சரி, அதெல்லாம் தொண்டனோடு சேர்ந்தது. எந்த தலைவனும் களத்தில் நின்று போராட மாட்டான், திரைக்கு பின்னால் இருந்து என்ன செய்வான்? அவன் வேடிக்கை பார்ப்பான். வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து என்ன செய்வான்? மிகப்பெரிய உயரிய பதவிக்கு வருவான். அவன் அவ்வளோ பெரிய பதவிக்கும் உயர்வுக்கும் வருவதற்கு காரணம் யார்? தனக்கு முன்னால் இருக்கின்ற தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் ரத்தம் சிந்தினாலும் சரி, அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் சரி, சிறையில் வாடினாலும் சரி, உணவின்றி தவித்தாலும் சரி, அந்த தலைவனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இருக்காது. காரணம், அவன் உண்மையான தலைவன் அல்ல. மக்களுக்கு மத்தியிலே வேஷம் போடுகிறான், மக்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கிறான். அது போன்ற தலைவர் அல்ல நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கள் சிரமப்படுவது அவர்களுக்கு பாரமாக இருக்கும். இந்த மக்கள் மீது மிகப்பெரிய கருணை கொண்டவர், இந்த மக்கள் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர் என்று அல்லாஹு ஜல்ல சுபானஹு வ தஆலா நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், உங்களிடத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபயின் தவல்லவ், அவர்கள் உம்மை புறக்கணித்தால், ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், தூதரே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். இந்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிரச்சாரம் செய்கிறீர்கள், அந்த மக்களுக்கு நல்லதை போதிக்கிறீர்கள், அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக உங்களால் முயற்சிகளை நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனால், அதற்காக இந்த மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி நீங்கள் சஞ்சலப்பட தேவையில்லை. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லா அல்லாஹு அழகி தவக்கல் தோகோ ரப்புல் அர்ஷில் அலீம், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மீதே அத்தனை பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன், ஓஹோ ரப்புல் அர்ஷில் அலீம், அவன் மகத்தான அரிசிக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹு ஜல்ல சுபானஹு வ தஆலா
நபிகள் நாயத்தை பற்றி இந்த திருமறை வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நபிகள் நாயத்தை எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அனுப்பினான்? உலக மக்கள் அனைவரும் நல்வழி பெற வேண்டும், உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மனிதர்களும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்கின்ற ஒரே கொள்கைக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே வந்தவர்கள் அந்த கொள்கை எடுத்து சொன்னார்கள். அப்படி எடுத்து சொல்கின்ற பொழுது அவர்கள் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அத்தனை துன்பங்களுக்கும் எல்லாவற்றையும் அல்லாஹு மீதன் சிலர் ஒப்படைத்தார் என்கின்ற அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறான். எதற்காக? அவனை நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக. நாம் இந்த உலகத்தை மட்டுமே நம்பி இல்லை, நாம் இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்தொன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்திலே நன்மை செய்தவர்களுக்கு மட்டுமே மகத்தான கூலி கிடைக்கும். இந்த உலகத்திலே தீமை செய்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், தீமையே பொழுதுபோக்காக கொண்டு செயல்படுவார்கள் என்று சொன்னால், அந்த மக்கள் மிகப்பெரிய வேதனையை மறுமையிலே சந்திப்பார் என்கின்ற அந்த செய்தியை இத்தனை வரலாற்று உண்மைகள் நமக்கு மிக தெளிவாக என்ன செய்கின்றன, சொல்லி காட்டுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயம் எப்படி இருந்தது, அவர்கள் உருவாக்கிய அந்த இறை அந்த தோழர்கள் இருக்கிறார்களே, நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வரசூலி, அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் பதிலளித்தார்கள். மிம்பாதி மா அஸாபஹுமுல் கர்ஹு, அவர்களுக்கு மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய காயம் ஏற்பட்ட பின்னாலும் அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள். லில்லதீன ஹசனு மின்ஹும், அவர்களில் நல்லவர்கள் நல்லமல்கள் செய்தவர்களும் ஒத்தக்கூ அஜ்ருன் அலீம், அவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்குது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமுதாயம் தான் கொண்ட கொள்கையை முழுமையாக இருந்த பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்பட்டன, மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டன. இந்த கொள்கையை விட்டுவிடுவதற்காக மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதன் மூலமாக பல போர்களை சந்தித்தார்கள். போர் என்று சொன்னால் சும்மா இல்லை, அதிலே வெற்றி தோல்வி இருக்கிறது, உடல் உறுப்புகள் காயப்படுத்தப்படும் சேதப்படுத்தப்படும் எல்லாம் ஏற்பட்ட பின்னாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதி நமக்கு வேண்டும். நாம் இந்த உலகத்திலே சோதனையான காலகட்டத்திலே வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹுவை முழுமையாக நம்பியிருந்தால் மகத்தான வெற்றியை தருவான் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு சொல்கின்றன. ஆகவே எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை முழுமையாக நம்பி செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரும் ஆக்கிய வேண்டும் என கேட்டவன முடிக்கிறேன். பாரக்கல்லா. அல்ஹம்துலில்லா, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் இப்பொழுது ஷாபானுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே ஒரு மகத்தான அமல் ஒன்று இருக்கிறது, அது என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், யஸூமு ஹத்தா நகூலு லா இஃப்திரு வலா இஃப்திரு ஹத்தா நகூலு லா யஸூமு ஃபமா ரஐத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்களாம், இந்த ஷாபானுடைய மாதத்திலே என்ன செய்வார்கள், அதிகமாக நோன்பு வைப்பார்களாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் நோன்பை விடமாட்டார்களோ என்று நாங்கள் என்கின்ற அளவுக்கு அதிகமான அளவில் என்ன செய்வார்களாம், நோன்பு வைப்பார்களாம். அப்போ இந்த நோன்பு வைப்பது என்பது ஒன்று இரண்டல்ல, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், நோன்பு வைப்பதற்குண்டான ஒரு தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், அதுக்கு அடுத்தபடியாக ரமலான் வர இருக்கிறது. அந்த ரமலானை வரவேற்பதற்காக நம்முடைய உடலை நாம் தயார்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். மேலும் யார் நோன்பு நோற்க எண்ணுகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும்,
பிறை ஒன்றிலிருந்தே நோன்பை ஆரம்பித்துவிட வேண்டும். பிறை பதினெட்டுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது? ஆரம்பிக்கக்கூடாது. எப்பொழுது ஒருவர் பிறை ஒன்றிலிருந்தே நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறாரோ, அவர் நினைத்தால் அந்த மாதம் முழுக்க நோன்பு நோக்கலாம், அல்லது அவர் எந்த அளவுக்கு எண்ணுகிறாரோ அந்த அளவுக்கு நோன்பு நோக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நோன்பு அதாவது இந்த பிறை பதினைந்துக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது? நோன்பு வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உடலை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக எந்த அளவுக்கு நம்மால் நோன்பு நோற்க முடியுமோ அந்த அளவுக்கு நோன்பு நோற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னு வர வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என கேட்டோ நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்.